தருமபுரி மாவட்டம் அரூரை அடுத்த சிட்லிங் இயற்கை வளம் நிறைந்த மலை கிராமம். அந்த கிராமத்தில்தான் மாணவி சௌமியாவுக்கு துயரமான நிகழ்வு நடந்துள்ளது. ஒட்டுமொத்த தமிழக அரசின் நிர்வாகமும் செயலற்று போனதை அவரது மரணம் வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. சௌமியாவின் அப்பா அண்ணாமலைக்கும் அம்மா மலருக்கும் ஆடு வளர்ப்பதுதான் தொழில். அந்த வருமானத்தில்தான் தனது மகனையும் மகளையும் வளர்த்து வந்தார்கள். படிப்பில் சுட்டியான மகள் சௌமியாவை மட்டும் பிளஸ் டூ வரை படிக்க வைத்துள்ளார்கள். பாப்பிரெட்டிப்பாளையத்தில் உள்ள மலைவாழ் மாணவர்களுக்கான விடுதியில் தங்கி படித்து வந்தார் சௌமியா. தீபாவளி விடுமுறைக்காக நவம்பர் 3 தேதி சௌமியாவை தனது வீட்டுக்கு அழைத்து வந்தார் அண்ணாமலை. நவம்பர் 5 தேதி வழக்கம் போல ஆடு மேய்ப்பதற்காக சௌமியாவின் பெற்றோர் காட்டுக்கு சென்றனர். பகல் 2 மணி அளவில் இயற்கை உபாதைக்காக தன் வீட்டிலிருந்து 500 மீட்டர் தொலைவில் ஆற்றங்கரைக்கு தனியாக சென்றுள்ளார் சௌமியா. அங்கு அதே ஊரை சேர்ந்த ரமேஷ், சதீஷ் ஆகியோர் மது போதையில் சௌமியாவை பாலியல் வலுறவு செய்தனர். பாலியல் தாக்குதலுக்கு ஆளான சௌமியா வீட்டுக்கு வந்து பெற்றோரிடம் நடந்த சம்பவத்தை கூறியுள்ளார். அன்றைய தினமே பெற்றோருடன் சென்று கோட்டப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் செய்துள்ளார். ஆனால் ஆய்வாளர் முத்துகிருஷ்ணன் அந்த புகாரை அலட்சியமாக தட்டி கழித்துள்ளார். காவல் நிலையத்தில் இருந்த சில நல்ல உள்ளங்களின் உதவியால் சௌமியாவின் தந்தை அண்ணாமலை தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் செய்தார். அதன் பிறகே அடுத்த நாள் கோட்டப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். மருத்துவ சோதனைகளுக்காக அரூர் அரசு மருத்துவமனைக்கு மாணவி சௌமியா அழைத்துச் செல்லப்பட்டார். சாதாரணமாக செக்அப் செய்துவிட்டு தருமபுரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அவரை அனுப்பி வைத்துள்ளார்கள். தருமபுரி அரசு மருத்துவமனையில் சௌமியாவை வெளிநோயாளிகளுக்கான வார்டில் செக்அப் செய்துவிட்டு மறுநாள் வருமாறு கூறியுள்ளார்கள். மகள் இருக்கும் நிலையில் ஊருக்கு சென்று வருவது சிரமம் என பெற்றோர் கதறியுள்ளார்கள். அவர்களிடம் டீல் பேசிய காவல்துறை அண்ணாமலையிடம் 4000 ரூபாயை வாங்கியதுடன் இதை வெளியே சொல்லக்கூடாது என்று மிரட்டியும் உள்ளார்கள். பிரச்சனை யாருக்கும் தெரிந்துவிடக்கூடாது என்ற அக்கறையுடன் தருமபுரி குறிஞ்சி நகரில் உள்ள வள்ளலார் இல்லத்தில் சௌமியாவை 6 தேதி மாலை 5 மணிக்கு ஒப்படைத்துவிட்டு பெற்றோரை ஊருக்கு அனுப்பி வைத்துள்ளார்கள். உரிய மருத்துவ சிகிச்சை அளிக்காததால் சௌமியா உடலளவில் கடுமையாக பாதிக்கப்பட்டார். அதைக் கண்டு பதறிய காப்பக நிர்வாகிகள் நவம்பர் 7 தேதி நண்பகல் 2 மணிக்கு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்துள்ளார்கள். அப்போதும் கூட அவருக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்படவில்லை. சௌமியாவுக்கு என்ன நடந்தது என்பதை காவல்துறையும் தெரிவிக்கவில்லை. அவருக்கான சிகிச்சை என்ன என்பதை பற்றி காப்பகமும் அக்கறை கொள்ளவில்லை. இதனால் அவருக்கு கடைசி நிமிடம் வரை சாதாரண சிகிச்சை மட்டுமே அளிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 10 தேதி காலை சௌமியா உயிரிழந்தார். பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட அவருக்கு ஏற்பட்ட மன அழுத்தத்தால் மூளையில் நீர் கோர்த்து மூளையில் இருக்கும் நரம்பு வீக்கமடைந்ததால் மரணம் ஏற்பட்டுள்ளது என்று மருத்துவ அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சௌமியா இறந்த பிறகுதான் அவருக்கு நேர்ந்த கொடுமைகள் வெளியே தெரிய வந்தன. தமிழ்நாடு பெண்கள் கூட்டமைப்பு மற்றும் உண்மையறியும் குழு ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் தமயந்தி இதுகுறித்து கூறுகையில், சாராய வியாபாரியின் மகனான ரமேஷ காப்பாத்தனும்தான் சௌமியாவோட புகார பதிவு செய்யாம இன்ஸ்பெக்டர் முத்துகிருஷ்ணன் அலட்சியப்படுத்திருக்காரு. மாவட்ட ஆட்சியர் புகார் எண்ல பதிவு செஞ்சதுக்கு அப்புறமா தான் முதல் தகவல் அறிக்கையை பதிவு பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமாவும் மாணவிக்கு உரிய மருத்துவ சிகிச்சை கவுன்சிலிங் எதையுமே வழங்காம நெருக்கடியான மனநிலைக்கு சௌமியாவை தள்ளியிருக்காங்க. இதுதான் அவங்க உயிரிழக்க காரணம். இதுக்கு மாவட்ட காவல்துறை, மருத்துவத்துறை, காப்பகம் முக்கிய காரணமா இருக்கிறத தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். குறைஞ்சபட்சம் அந்த மாணவிக்கு வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கழிப்பறை இருந்திருந்தா கூட அந்த மாணவி காப்பாற்றப்பட்டிருப்பாங்க. மாணவி சௌமியாவோட மரணத்துக்கு தமிழக அரசு பொறுப்பேற்று சம்பந்தப்பட்ட எல்லார் மேலேயும் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் என்றார் வேதனையுடன். அழுது கொண்டே இருந்த சௌமியாவின் தாய் மலரிடம் பேசினோம். உடைந்த குரலில் அவர் பேச தொடங்கினார். எங்க பொண்ணுக்கு படிப்புல ஆர்வம் அதிகம். படிச்சு பெரிய போலீஸ் அதிகாரியா வருவேன்னு அடிக்கடி சொல்லுவா. ஆனா எங்க பொண்ணை இப்படி அநியாயமா கொண்டுட்டாங்க. போலீசும் தான் என் மக சாகரத்துக்கு காரணம் என்று துடிக்கிறார் சௌமியாவின் தாய். அவரது அழுகையும் ஆற்றாமையும் அந்த வனமெங்கும் எதிரொலித்தது. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள வீடியோவுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.